நீங்கள் இணைந்திருப்பது பிரிட்டன் தமிழ் தொலைக்காட்சி. மொட்டை போடுவதன் காரணம், உலகில் எங்கிருந்தாலும் இந்துக்களிடையே தலைமுடியை முழுக்க மழிக்கும் பழக்கம் காணப்படுகின்றது. இதனை மொட்டை போடுதல் அல்லது மொட்டையடித்தல் என்பார்கள். இந்த பழக்கத்தை குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை வயது வித்தியாசமின்றி 1 வயது முதல் 100 வயது வரையில் மொட்டையடித்துக் கொள்வதை காண முடியும். பெரும்பாலும் மொட்டை போடுதல் என்பது கோவில்களுக்கு வேண்டுதல் வைத்து நிறைவேற்றப்படுகின்றது. குழந்தைகளுக்கு முடியெடுப்பதென்றால் ஒற்றைப்படை ஆண்டுகளில், அதாவது 1 வயது 3 வயது 5 வயதுகளில் எடுக்க வேண்டும். இரட்டைப்படை ஆண்டுகளில் முடியெடுப்பதால் குழந்தைகளுக்கு தொடர்ந்து உடல்நலக்குறைவு ஏற்படும் என்பார்கள். ஆனால் பெரியவர்களுக்கு அப்படி இல்லை, எப்போது வேண்டுமானாலும் முடியெடுத்துக் கொள்வார்கள். அது தவறாகும். ஒரு முறை மொட்டையடித்துக் கொண்டால் அடுத்து முடி இறக்க 3 மாதங்களாக வேண்டும். 3 மாத காலம் ஆகாமல் மீண்டும் முடியெடுக்கக்கூடாது. இதனை இந்துக்களிலேயே கிண்டலடிப்பவர்கள் உண்டு. உயிர் கொடுத்த சாமிக்கு மயிர் கொடுக்கிறியா என்றும், ஏன் முடிய கொடுக்கிற, விரல கொடுக்கலான்னு வேண்டிக்கலாமே என்று கேலி பேசுவார்கள். முடினா வளர்ந்துடுன்னு வேண்டிக்கிட்டாயா என்று கிண்டலடிப்பார்கள். யார் என்ன சொன்னாலும் இன்று மொட்டை போட்டுக் கொள்பவர்களின் எண்ணிக்கை பல மடங்கு பெருகியே இருக்கிறது. இது இன்னும் பெருகும். மதபேதமின்றி எல்லோருடைய கிண்டலுக்கும் கேலிக்கும் ஆளாகியிருக்கும் இந்த மொட்டை போடும் அல்லது போட்டுக்கொள்ளும் பழக்கம் எப்போது யாரால் துவங்கப்பட்டது என்பதை பார்ப்போம். மகாபாரத போரின் உச்சக்கட்ட போரின் முடிவு நாளான 18ஆம் நாள் இரவில் வரும் விதியின் கோரத்தை அறியாத பாண்டவர்களின் 5 குழந்தைகளும் உறக்கத்தில் ஆழ்ந்திருந்த வேளையில் அவரின் உறக்கத்தை மீளா உறக்கமாக மாற்ற எண்ணி அறையின் உள்ளே புகுந்த குரு துரோணாச்சாரியாரின் மகனான அஸ்வத்தாமன் உறக்கத்தில் இருந்த குழந்தைகளை பாண்டவர்கள் என்று எண்ணி வெட்டி சாய்த்தான். அலறக்கூட நேரமின்றி மடிந்தன அந்த குழந்தைகள். விடிந்ததும் அங்கு வந்த பாண்டவர்கள் நடந்த கொடுமையை எண்ணி மனம் கலங்கினார்கள். இந்த மார்பாதக செயலை செய்தவனை சிரம் கொய்வேன் என்று சபதமிட்டான் அர்ஜுனன். அன்று மாலைக்குள் யார் என்று கண்டறியப்பட்டு விலங்கிட்டு கொண்டு வந்து பாண்டவர்கள் முன் நிறுத்தப்பட்டான் அஸ்வத்தாமன். குருவின் மகனை கொல்லுதல் பாவம் என திரௌபதியும் அண்ணன்களும் கூற, என் சபதம் முடியாமல் விடமாட்டேன் என கர்ஜித்தான் அர்ஜுனன். அப்போது ஸ்ரீ கிருஷ்ணர் ஒரு உபாயம் சொல்கின்றார். அர்ஜுனா, உன் கோபமும் செயலும் நியாயமானதே. ஆனாலும் தர்மத்தின் பாதையில் செல்லும் நீ புரிந்து கொள். அவனை சிரம் கொய்யாதே, பதிலாக சிகையை மழித்துவிடு. அது அவன் மரணித்ததற்கு ஒப்பாகும் என்றார். அதற்காக அஸ்வத்தாமனின் முடி மழிக்கப்பட்டு துரத்தப்பட்டான். ஆக சிகையை மழிப்பது என்பது மரணத்திற்கு சமமானதாகும். இந்துக்களின் ஒவ்வொரு அசைவிற்கும் காரணம் உண்டு. நாகரிகம் என்று எண்ணிக்கொண்டு வெகு தூரம் வெளியே வந்துவிட்ட மக்களாகிய நமக்கு இது கிண்டலாகவும் கேலியாகவும் தெரிவது இயற்கைதானே. ஒருவரின் ஜாதகத்தில் உயிருக்கு ஆபத்து இருந்தால் மரண திசையாக இருக்குமானாலும் அவர்கள் ஏதேனும் ஒரு கோவிலுக்கு சென்று முடியெடுத்துக் கொள்வார்களேயானால் அந்த உயிராபத்திலிருந்து நீங்கி பிழைப்பது சர்வ நிச்சயமாகும். இந்து மதத்தின் ஒவ்வொரு சொல் செயல் அனைத்திற்கும் உள்ளர்த்தம் உண்டு. எல்லாவற்றையும் அறிந்து செயலாற்றுவதற்கு நமக்கு வயது போதாது. ஆகவே சொல்வதை அப்படியே கேட்டு அதன் வழி செல்வதுதான் சால சிறந்தது. வேண்டுமானால் விஷயமறிந்தவர்களிடம் விவரம் கேட்டு தெளியலாம். ஒன்று மட்டும் நிச்சயம், இந்துக்களின் எந்த சொல்லும் செயலும் சத்தியமற்றதோ அதர்மமானதோ இறைவனுக்கு எதிரானதோ இல்லை. யாரோ ஒருவர் ஏதோ தவறிழைத்தார் என்றால் இந்துக்களோ மதமோ காரணமில்லை என்பதை உணருங்கள். தனி மனிதனின் தவறுக்காக ஒரு மதத்தையே இழிவாக்குவது, இழிவாக பேசுவது என்பது எந்த மதமானாலும் தவறே. வளமோடு வாழுங்கள் வாழும் நாளெல்லாம். ஓம் சிவாய நமக. மேலும் இது போன்ற செய்திகளுக்கு இணைந்திருங்கள் பிரிட்டன் தமிழ் தொலைக்காட்சி.